இது விளமீனுப்பா, விளமீன் சொல்லுவாங்கள்ல, அது வால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா வறுத்த குழம்பு. ஆத்தா வைக்கணும்னு சொல்லல, அந்த குழம்பு கேட்பில்ல, அதனாலப்பா வறுத்த குழம்பு வச்சு தரேன். இதுங்க சரியா, இது எப்படியெல்லாம் கழுவுறதுன்னு பார்ப்போமா. ஏன்பா இதெல்லாம் ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். சரியாப்பா, சில பேருக்கு மீன் வாசம் பிடிக்கும், மீன் வாசம் பிடிக்காது. அதனால் தயிர் பற்றியப்பா, தயிர் போட்டாச்சப்பா. இப்போ நல்லெண்ணெய் அது, ஏன்பா நல்லெண்ணெய், ஏன்பா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கல்லுப்பு இருக்குல்லப்பா போட்டாச்சு. இப்போ கழுவி எடுக்கணும். இப்போ கழுவி எப்படி எடுத்து கழுவுறதுன்னு பார்க்கலாமாப்பா, பார்க்கலாமாடி. இப்போப்பா இது போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடணும் சரியா. மஞ்சத்தூள் போட்டோன்னு வச்சுக்கேன், இதுக்குள்ளே மஞ்சள் இறங்கும். சில பேர் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள்னு சொல்லுவாங்க, கிரி போகணும். இதை போட்டோம்னா மீன் வாசமே வராது, சூப்பராக இருக்கும். ஏதாவது அழுக்கு வருதை பற்றியா, அந்த கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த வந்துருச்சுல இப்போ அவ்வளோதான். இந்த தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது, வேறு பாத்திரத்தில் எடுத்து இப்படி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லது. சில பேர் அப்படியே சாச்சு சாச்சு பிடிப்பாங்க, அப்போ அதில் உள்ள அழுக்கு பூரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது சரியா தங்கம். இதெல்லாம் கழுவும் போதே குடல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஊற்றி விட்டுடலாம். சரிம்மா, இப்போ வறுத்த குழம்பு வைக்க போகிறோம்லப்பா, அதுக்கு என்னென்ன போடணுங்கிறத காமிச்சிடறேன். இப்போது தேங்காய் ஒரு மூடி தேறி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் மெயின், நிறைய தேங்காய் போடணும், புளி கம்மியாக ஊற்றணும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். சரிப்பா போட்டாச்சா, இந்த அளவுக்கு தேங்காய் ஒரு பெரிய மூடி சரி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஃபுல்லாக போடணும் மீன் குழம்புனால. சோம்பு வந்து குழம்பு வைக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு உரிச்சு வச்சுருக்கேன். இதை குறகுறப்பாக அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். சரி, அரைச்சிட்டு வந்து கட்டட்டுமா. இப்போது புளி கொஞ்சமாக தான் இந்த குழம்புக்கு ஊற்றணும். இப்போ ரசம் ரசம்லாம் வச்சுட்டு இதுதான் புளி சரியா. குழம்புக்கு தான் ஜாஸ்தியாக ஊற்றணும், இந்த குழம்புக்கு நிறையா ஊற்றக்கூடாது. சரியாப்பா, மசாலா பற்றியா இந்த தேங்காய் தெரியுதாப்பா, இப்படி தான் அரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போது மசாலையை ஊற்றியாச்சு சரியாப்பா. இப்போ இதை கழுவி ஊற்றிக்கலாம் சரியா பார்த்துங்க. இப்போ இதில் இந்த அளவுக்கு உப்பு கல் போட்டு கரைச்சிக்கலாம். இனி தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம்ப்பா, மண் செஞ்சு வச்சுருக்கேன், அடுப்பை ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம். இது காஞ்சி வரட்டும், தண்ணியெல்லாம் வற்றணும், வற்றினா தான் எண்ணெய் ஊற்றணும், இல்லை வெடிக்கணும்லப்பா. மேலே சட்டி காஞ்சிச்சுப்பா, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம், நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் சரியாப்பா. நல்லா நிறைய ஊற்றிக்கணும், ஒரு ஒரு 50 எண்ணெய்க்கு ஊற்றிருக்கிறேன், 50 மில்லி. ஏன்ப்பா இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போது வெந்தயம் போட்டுக்கலாமாப்பா, வெந்தயம் பொறிட்டும் செவந்துருச்சுப்பா. வெந்தயம் செவந்ததுக்கப்புறம் தான் நம்ம சோம்பு போடணும் பாரு. இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு, வெந்தயம் செவந்தம் தான் போடணும், இல்லைன்னா டேஸ்ட் கிடைக்காது. சட்டியை ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் ஸ்டவ்வை சரியாப்பா, மண் சட்டினெல்லாம் ஒன்றும் கருகாது. இப்போது கருகாப்பள் போட்டு அம்மா செய்கிற மாதிரியே நீ வீட்டில் செஞ்சுன்னு வச்சுக்கேன் எடுத்து வச்சு. அடுத்து தக்காளி கொட்டக்கூடாது, பச்சை மிளகா மட்டும் வெடிக்கும் பார்த்து இதே பண்ணு. அடுத்து மூணு நாடு தக்காளி மட்டும் வச்சுக்கோங்க, அதை நல்லா எண்ணெயில் தக்காளி வேகட்டும், வெந்து கசிஞ்சு வரட்டும். அப்போ
இதோ இப்போ தக்காளி பருப்பா நல்லா வெந்து வந்துடுச்சா. அப்பா இப்போ எப்படி வருது? மிஷம் மிஷம் வந்துடுச்சா? மனசுக்குனால கொஞ்சம் மெதுவாக. இந்த அளவுக்கு வந்தால் போதும். சரியாப்பா, இப்போ கழுவி வச்சுருக்காங்களப்பா இளமீன், இதை எடுத்து போட்டாச்சா. அப்படியே ஒரு திருப்பி அப்படியே ஒரு திருப்பி திருப்பிட்டு இப்போ திருப்பியாச்சாப்பா. இப்போ போடுறது தான் நம்ம கரண்டி. அதுக்கப்புறம் இந்த குழம்பு இறக்குற வரைக்கும் கரண்டியும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது கரைச்சி வச்சோம்லப்பா குழம்பா, அவ்வளோதான். இனி வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த குழம்பு மட்டும் நீ செஞ்ச அம்மா செஞ்ச மாதிரி பாரு. இப்படி பிடிச்சிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு துணி இனியில் தீ பற்றக்கூடாது. ஏன்ப்பா இங்கே பாரு. அதுக்கப்புறம் இப்படி தான் பண்ணணும். நம்ம குழம்பு கொதிக்க கொதிக்க சுத்தணுமே தவிர கரண்டியே ஓடக்கூடாது. கொதித்து செவந்து வர வரைக்கும் கொதிக்கும் போது காட்டுறேன். ஏன்ப்பா இப்போ 10 நிமிஷம் ஆச்சுப்பா. இங்கே பாரு. இப்போ என்ன ஒன்றுன்னா கரண்டியே போடல. ஏன்ப்பா இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ம், சிம்மில் வச்சுட்டு இப்போ பார்த்துங்க. இப்போ அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த செவந்த மாதிரி இருக்குல்லப்பா, இன்னும் கொஞ்சம் செவந்து வரும்போது இறக்கிட வேண்டியதான். இந்த குழம்பு வந்து எடுத்து கொஞ்சமாக ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். தண்ணியால் இருக்காது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ம், அது மாமா விருதுநகர் மாமா பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். மாமாக்காக வேண்டியது ஓகேவா? இப்போ மீன் வறுக்கிறதுக்கு அடுப்பில் போட்டுடலாமா? தோசைக்கல் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சுவா, சிவப்பு வந்துருச்சு இல்லை தங்கம். இப்போ இறக்கிடலாமா? இந்த குழம்புக்கு மெயினே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, கரண்டி போடக்கூடாது. அதுதான் சரியாப்பா.